Hi friends, welcome to Aadukalam channel football news update. Video paakura friends, oru thumbs up kudutthu support pannunga. October maadham veliyidappatta FIFA ranking la 104th idathilirundhu India ani 106th idathirkku thallappattirukkaanga. 160th idathil irukkum Singapore anikkedrana pottiyil 1-1 nu draw matrum 97th idathil irukkum Vietnam anikkedraga 3-0 nu tholvi adaindhadai thodarndhu 106th idathirkku thallappattirukkaanga. Mudhal idathil Brazil, irandavathu idathil Belgium matrum 3-avathu idathil Argentina irukkaanga. Manchester Derby போட்டியில் காயமடைந்திருந்த நட்சத்திர வீரர் கைல் வாக்கர் முழு உடல் தகுதியுடன் அணிக்கு திரும்ப மேலும் தாமதமாகும்னு ஹெட் கோச் பெப் கார்டியோலா தெரிவிச்சிருக்காரு. இதனால் 2022 ஆண்டு உலகக்கோப்பை போட்டியில் பங்கு பெறும் இங்கிலாந்து அணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பை இழக்க நேரிடலாம்னு செய்திகள் வெளியாயிருக்கு. கத்தரில் நடைபெறும் 2022 ஆண்டு கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகளை முன்னிட்டு அரசு அலுவலகங்கள் காலை 7 மணி முதல் 11 மணி வரை மட்டுமே இயங்கும்னு அறிவிச்சிருக்காங்க. 80% பணியாளர்கள் அலுவலகத்திலும் 20% பணியாளர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு தெரிவிச்சிருக்காங்க. நவம்பர் 18 முதல் டிசம்பர் 26 வரை அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்படுவதா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த முறை சந்தேகமே இல்லாமல் பேலண்டோர் அவார்டை கரீம் பென்சிமா வெல்வது உறுதினு சாதியோ மானே தெரிவிச்சிருக்காரு. ரியல் மேட்ரிட் அணிக்காக சாம்பியன்ஸ் லீக் உட்பட பல வெற்றிகளுக்கு காரணமாக இருந்த கரீம் பென்சிமா பேலண்டோர் வெல்வதற்கு முழு தகுதியான வீரர்னு இதில் தனக்கு மகிழ்ச்சியே என்றும் குறிப்பிட்டிருக்காரு. ஸ்டார் பிளஸுக்கு அளித்த பேட்டியில் இதுவே தனது கடைசி உலகக்கோப்பைன்னு லியோனல் மெஸ்ஸி தெரிவிச்சிருக்காரு. உலகக்கோப்பை போட்டியை எதிர்பார்த்திருக்கும் தனக்கு கோப்பையை வெல்ல நின்ற ஆவலும் அதே நேரத்தில் பதட்டமும் இருப்பதா அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. செவியா அணியின் ஹெட் கோச் பதவியிலிருந்து லுப்பட்டேகி நீக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் அர்ஜென்டினாவின் சம்போலிய புதிய ஹெட் கோச்சா நியமிச்சிருக்காங்க. இதற்கு முன்னர் 2015 செவியா அணியின் ஹெட் கோச்சா இணைந்திருந்த சம்போலி தொடர்ந்து 3 சீசன்களா சாம்பியன்ஸ் லீக் தகுதி பெற்றது மட்டும் இல்லாம 2020 யூரோப்பா லீக் கோப்பை வெல்லவும் உதவி இருந்தாரு. இதுவரை ஆடிய 7 போட்டிகளில் 1 மட்டுமே வென்று 5 புள்ளிகளுடன் பாயிண்ட்ஸ் டேபிள்ல 17th இடத்தில் இருக்காங்க செவியா. ரியல் மேட்ரிட் அணியுடனான கரீம் பென்சிமாவின் கான்ட்ராக்டை 2024 வரை நீட்டிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதா செய்திகள் வெளியாயிருக்கு. பென்சிமாவின் பெர்ஃபார்மன்ஸ்ல முழு திருப்தி அடைந்திருக்கும் ரியல் மேட்ரிட் நிர்வாகம் அவரை தங்கள் அணியிலேயே தக்க வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. பென்சிமாவின் தற்போதைய கான்ட்ராக்ட் படி பேலண்டோர் வெல்வதாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காவே அவரது கான்ட்ராக்ட் மேலும் ஓராண்டு காலம் நீட்டிக்கப்படும். பார்சிலோனா அணியிலிருந்து வெளியேறிய லியோனல் மெஸ்ஸிக்கு சரியான ஃபேர்வெல் கொடுக்காதது தவறுன்னு தாங்கள் செய்த தவறை தாங்களே சரிகட்ட போவதா பார்சிலோனா பிரசிடென்ட் லபோட்டா தெரிவிச்சிருக்காரு. மெஸ்ஸியின் சேலரி குறித்த கேள்விக்கு பதிலளித்த பார்சிலோனா வைஸ் பிரசிடென்ட் மெஸ்ஸியை பார்சிலோனா அணியில் இணைப்பதற்காக மேஜிக் நடக்கும்னு பதிலளிச்சிருக்காரு. யுவெண்டஸ் மற்றும் மக்காபி ஹைஃபா அணிகளுக்கிடையிலான சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜ் போட்டியில் 3 அசிஸ்ட் செய்த டி மரியா சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளில் 37 அசிஸ்ட் செய்திருந்த மெஸ்ஸியின் சாதனையை முறியடித்து 38 அசிஸ்டுகளுடன் 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. 42 அசிஸ்டுகளுடன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ முதலிடத்தில் இருக்காரு. மான்செஸ்டர் சிட்டி அணியில் கோல் மழை பொழிந்து வரும் எர்லிங் ஹாலண்ட் தனது வழக்கமான சேலரிக்கும் அதிகமா போனஸ் இன்சென்டிவ்னு வாரத்திற்கு $1 மில்லியன் பெறுவதா செய்திகள் வெளியாயிருக்கு. கணக்கு போட்டு பார்த்தா வாரத்திற்கு 2 தடவை சந்திர மண்டலத்துக்கே போயிட்டு வரலாம். இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.